நெட் டிவி ஃபோர் யூ வியர்ஸ். என்னோடய பேர் லீமா. நான் எந்த நேரத்திலும் படத்தில் ஹீரோனாக பண்ணியிருக்கேன். படத்தை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் எ ஹாரர் ஃபிலிம். இதில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாவுக்கு பேராக பண்ணியிருக்கேன் நான். கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இது த்ரூ அவுட்டாக இருக்கும். இந்த மூவி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங்கில் வரைக்கும் அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு கேரக்டர். ஒருத்தரை மட்டும் தனியாக காட்டாமல் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு கேரக்டர். அப்புறம் இதில் வந்து முத்துக்குமார் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ராமலிங்கம் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து மூணு சாங்ஸ், சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் நிறைய சாங்ஸ் நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க. அதில் ஐசக் நியூட்டன் சாங் இப்போவே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப வைரலாக இருக்குது இப்போ அந்த சாங் யூடியூப்பில். இதில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோடய கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பொண்ணு, ரொம்ப ஒரு ஒரு இன்னசெண்டாக இருக்கும், அதே டைமில் ரொம்ப ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர். ஸோ படம் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் வந்து சாண்ட்ரா இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு டபுள் ஹீரோனே சொல்லலாம். எங்கள் ரெண்டு பேர் கேரக்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே த்ரூ அவுட்டாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அக்ளஸ் செட்டில். அதில் மூவியில் பார்க்கும்போது அவங்கள ரொம்ப வில்லி மாதிரி காட்டுவாங்க, ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தேங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும். ஸோ ரெண்டு பேர் கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்டெண்டில் இருக்கும், ரெண்டு பேருக்குமே வந்து வெரைட்டி ஆஃப் ரோல்ஸாக இருக்கும். அந்த ஒரு ஆக்டிங்காக இருந்தாலும் சரி ரொம்ப வெரைட்டியாக இருக்கும். ராமகிருஷ்ணா வந்து பேசிக்கலி அவர் டைரக்டர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட முன்னாடி இருந்த ரெண்டு படம் வந்து நல்லா ஹிட்டாக போன படம் தான். ஸோ இதில் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒவ்வொரு சீன்ஸுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணணும், மைன்யூட்டான ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க கூட. இட்ஸ் பேசிக்கலி ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இதில் வந்து பேயை வந்து காமெடியாக காட்டலை. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கும், ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, யாருமே வந்து போர் அடிக்காது உங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ நல்ல ஒரு கமர்ஷியல் மூவியாக இருக்கும், நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். மூவி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் எப்படி கம்மிட் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதராசிப்பட்டினத்தில் ஆல்ரெடி இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆக்டிங் பார்த்துட்டு இப்போது அந்த சின்ன பொண்ணாக தான் இருக்கும்னு நினச்சாங்க, ஆனால் நேரில் பார்க்கும்போது ஓகே இந்த கேரக்டருக்கு நீங்கள் சூட் ஆகுங்க, அதே மாதிரி நல்லா ஆக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே வரும்போது எனக்கு வந்து எதுவுமே தெரியல, கதை எதுவுமே தெரியல, ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் யூஸ்வலாக அந்த இதில் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும், ஒரு சாங்ஸில் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன், ஒரு நல்ல படம் பண்ணால் போதும் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ டெப்த்தானது, ஒரு ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்னு எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து இவ்வளோ நல்ல ஒரு படம் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் மலையாளத்தில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. தமிழில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்தாங்க, ஆனால் எனக்கு எந்த நேரத்திலும் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்ருக்கேன். ஸோ இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் தமிழ் படம் சைன் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கேன். மேலும் இந்த எந்த நேரத்திலும் படத்தை பற்றி தெரியறதுக்கு நெட் டிவி ஃபோர் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.